ஒரு கேள்வி கேட்குறாங்க, குழந்தை பிறந்த சந்தோஷத்தை இனிப்பு கொடுத்து கொண்டாடலாமா? குழந்தை பிறந்தவுடன் தற்பொழுது இனிப்பு கொடுக்கக்கூடிய வழக்கம் பரவலாக ஒரு வழிமுறையாகவே செய்யப்படுகிறது. தௌஹீத் மக்களிடத்திலேயும் இதை பார்க்க முடிகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் எவ்வாறு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அகீகா என்ற ஒரு வணக்கத்தின் மூலம் நமக்கு காட்டி இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக ஒரு வழிமுறையை செய்வது கூடுமா? மேலும் ஒரு வகையில் இது பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றும் பிரமத கலாச்சாரத்திற்கு ஆரம்ப நிலையை போல இருக்கிறதே, இது தொடர்பான விளக்கம் என்ன என்று கேட்குறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வீடுகளில் குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, நம்ம வீடுகளில் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் சந்தோஷத்தில் என்ன செய்வாங்க? இன்றைக்கு சாக்லேட் வந்து விநியோகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பழக்கம் எல்லாம் இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து 1 ரூபாய் சாக்லேட்லாம் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பொருளாதார வசதி உள்ளவங்க 5 ரூபாய் 10 ரூபாய் இன்றைய இது போன்று வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்வாங்க? அந்த சாக்லேட் வந்து இந்த குழந்தையை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ, அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தையை பார்க்க வரக்கூடியவர்களுக்கு அப்படி இனிப்பு கொடுத்து இதை வந்து ஒரு கலாச்சாரமாகவே இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, மற்ற சமூக மக்களும் செய்கிறாங்க. இஸ்லாமிய சமூக மக்களும், குறிப்பாக ஏகத்துவ கொள்கை விளங்கிய மக்களும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அப்போ இது போன்ற நிகழ்வுகளில் நாம் எப்படி நடக்கிறது? இதை நீங்கள் நபிமொழிகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எல்லாத்திற்குமே வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்படி வழிகாட்டி அல்லாஹுவின் தூதர் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் வந்து இப்படி எல்லா மக்களுக்கும் இனிப்பு கொடுங்க என்று ஏதாவது இதை ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்களா? இப்படி இனிப்பு கொடுப்பதை மற்ற சமுதாய மக்கள் செய்கிறாங்களே, இதை அல்லாஹுடைய தூதர் ஆர்வமூட்டி இருக்கிறாங்களா என்று நீங்கள் நபிமொழிகளில் தேடி பார்த்தால் இப்படி அல்லாஹுடைய தூதர் ஆர்வமூட்டிய மாதிரி எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியலை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நீ அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த நினைக்கிறீங்களா? நீங்கள் பிற மக்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த குழந்தை பிறந்த 7வது நாளில் அகீகா என்ற ஒரு வணக்கத்தை நீங்கள் செய்யுங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள் வரை நீங்கள் அகீகா கொடுக்கலாம். 2 ஆடு கொடுக்க முடியாட்ட 1 ஆடு கொடுப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. பெண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் 1 ஆடு வரை அகீகா கொடுத்துருங்க. அதுவும் குழந்தை பிறந்து ஏதோ ஒரு நாளில் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி சில மக்கள் அதுவும் குழந்தை பிறந்து 2 வருஷம் 3 வருஷம் கழித்த பிறகு அப்போ தான் எனக்கு பொருளாதாரம் கிடச்சிருக்குது, நான் என் பிள்ளைக்காக அகீகா கொடுக்க போகிறேன் என்று 2-3 வருடங்கள் கழித்தெல்லாம் அகீகா கடமை நிறைவேற்றுவதாக இன்றைக்கி மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் அகீகாங்கிறது அப்படி சொல்லலை. குழந்தை பிறந்து சரியாக 7வது நாளில் நீங்கள் அந்த அகீகா என்ற அந்த கடமை நிறைவேற்றுங்க. அப்போ இறை தூதருடைய அந்த வழிகாட்டுதலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்த அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தது அந்த அகீகா என்ற ஒரு வணக்கத்தை கற்றுத்தந்திருக்கிறாங்க. இப்போ நம்மளால் அந்த அகீகாவை நிறைவேற்ற முடியலையா, நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆக மாட்டோம். கண்டிப்பாக அகீகா நிறைவேற்றியே ஆகணும். பெற்றோர்கள் அகீகாவை நிறைவேற்றாமலே இருந்துடக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. யார் யார் வாய்ப்புள்ள மக்களாக இருக்கிறாங்களோ அதுக்குன்னு இந்த அகீகா கொடுப்பதற்காக கடனில் போய் விழுந்துடாம யாரெல்லாம் வாய்ப்புள்ள மக்களாக இருக்கிறாங்களோ அவங்க அகீகா கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிடுங்க. இப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுடைய நடைமுறை இப்படி இருந்தது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹீஹுல் புகாரியில் 3910 இதை கேள்வி கேட்ட சகோதரரே இந்த நம்பரை குறிப்பிட்டு தான் ஒரு கேள்வியும் கேட்டாங்க. அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்துடுறாங்க. அப்படி மதீனாவிற்கு வந்த பிறகு அந்த ஹிஜ்ரத் பண்ணி வந்த அந்த முஹாஜிர்களில் அந்த குழந்தை பிறப்பது என்பது அது வந்து ரொம்ப தள்ளி போகிறது அங்கே உள்ள சூழல். அதனால் வர மக்காவில் இருந்தவங்களுக்கு இங்கே மதீனாவில் வந்து அப்படியே நேரடி வேறு ஒரு கிளைமேட்டு வேறு ஒரு சூழல் வந்ததுனால அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் ரொம்ப நாள் ஆகுது. அப்போ இதை வச்சே மற்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணாங்க. இப்படி வந்தவங்களுக்கு வந்து இப்படி குழந்தை பிறக்காமல் அந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள் இருந்தாங்களா இல்லையா, குறிப்பாக அந்த நயவஞ்சக வேலை செய்யக்கூடியவங்க இருந்தாங்களா இல்லையா, அவங்க இதை வச்சு சில விமர்சனங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த அந்த முஹாஜிர்களில் பிறந்த 1வது குழந்தையாக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவங்க இருந்தாங்க. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அப்துல்லாஹ் என்ற குழந்தை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்த பிறகு முஹாஜிர்களிலேயே பிறந்த முதல் குழந்தையாக இந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது
அவங்க என்ன அந்த குழந்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, அகதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பரத்தன், இறை தூதர் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டு அதை அல்லாஹ்வுடைய தூதர் சவைத்து அதை அந்த குழந்தையினுடைய வாயில் ஊட்டினார்கள் என்று சொல்லிட்டு அந்த நபிமொழியில கடைசி பார்க்கிறோம், ஃபஅவ்வலுமா தஹல பத்தனஹு ரீஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குழந்தையினுடைய வயிற்றில் சென்ற முதலாவது உணவாகவே அல்லாஹ்வின் தூதர் அந்த பேரிச்சம்பழத்தை மென்று ஊட்டினார்களே, அந்த ஒரு இனிப்பு உணவாக இருந்தது. அதுலேயும் நீங்கள் பார்க்கணும், எல்லா குழந்தைங்களும் பிறந்த பொழுது இப்படி வந்து கொடுக்கல, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படியா, அப்போ ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லா குழந்தைக்கும் நம்ம செய்த மாதிரி ஹதீஸ்களில் பார்க்க முடியலை. மதீனாவிற்கு வந்த முதலாவது அந்த ஆரம்ப குழந்தையாக, அந்த முஹாஜிர்களுக்கு பிறந்த அந்த ஆரம்ப குழந்தையாக அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அவங்க இருக்கும் பொழுது அந்த குழந்தை அல்லாஹுவின் தூதரிடத்துல கொண்டு வரப்படும் பொழுது அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன பண்றாங்க, பேரிச்சம்பழத்தை மென்று இவங்க குழந்தைக்கு ஊட்டினாங்க என்று இப்படித்தான் நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அப்ப அல்லாஹுவின் தூதருடைய அந்த வழிகாட்டுதல், அதுவும் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி செய்த மாதிரி நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடியல. அப்ப இப்படி இருக்கும் பொழுது அப்ப இன்னைக்கு மார்க்கமே கற்றுத்தராத ஒரு அம்சமா இருக்கக்கூடிய குழந்தை பிறந்தா எல்லாம் இனிப்பு கொடுக்கணும் என்ற அம்சம் இன்னும் சொல்ல போனால் அது பிறமத சமுதாயத்தினுடைய ஒரு கலாச்சாரமாகவும் அது இருக்கிறதுனால நாம நம்மளுடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை மாத்திரம் நாம செய்து கொள்ளலாம். எனவே இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க, ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவங்க, தங்களுக்கு குழந்தை பிறந்த அந்த நேரத்தில் அவங்க இனிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தில் அவங்க அதிலிருந்து அவங்க என்ன செஞ்சிடணும், மீண்டு வந்துடணும், அந்த காரியத்தை அவங்க தவிர்த்து கொள்ளணும். அவங்க வந்து வசதி உள்ளவர்களாக அகீக்கா கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்தால், ஏழாவது நாள் அகீக்கா கொடுப்பது தான் நம்மளுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கதை ஒழிய, அப்போ மார்க்கத்தில் சொல்லப்படாத அந்த இனிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கலாச்சாரத்திலிருந்து நாம் விலகி கிடணும், அதை நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை தவிர்த்து கொள்ளணும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கொண்டு இந்த வாரத்தினுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு